அம்பாசமுத்திரம் தொகுதியில் சிசிடிவி கேமரா அமைக்க நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொதுமக்கள் நலன் கருதி சிசிடிவி கேமரா அமைக்க எம்எல்ஏ தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவு கடிதத்தை மாவட்ட எஸ்பி மணிவண்ணனிடம் வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதன்படி அம்பாசமுத்திரம் தொகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கலிதைக்குறிச்சி வந்த எஸ்பி மணிவண்ணனிடம் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ முருகையா பாண்டியன் தொகுதியில் சிசிடிவி கேமரா அமைக்க தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவு கடிதத்தை அவரிடம் வழங்கினார். இதுகுறித்து எஸ்பி மணிவண்ணன் கூறுகையில், எனது வேண்டுகோளை ஏற்று எம்எல்ஏ முருகையா பாண்டியன் அவரது நிதியிலிருந்து முதல்கட்டமாக ரூபாய் 10 லட்சம் ஒதுக்கீடு செய்து வழங்கியுள்ளார். அவருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். இதன் மூலம் சேரன் மகாதேவி, கலிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரத்தில் தேவையான இடங்களில் 100 கேமராக்கள் பொருத்தப்படும் என்றார். இந்நிகழ்வில் சேரன் மகாதேவி ஏஎஸ்பி பிரதீப், அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி பிரான்சிஸ், நெல்லை புறநகர் மாவட்ட பாசறை இணை செயலாளர் வெங்கட்ராமன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் மாடசாமி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முத்தையா, அம்பாசமுத்திரம் ஒன்றிய செயலாளர் துர்க்கை விஜயபாலாஜி, ஒன்றிய துணை செயலாளர் பிராங்க்லின், நகர செயலாளர்கள் சங்கரநாராயணன், அறிவழகன், ராமையா, கண்ணன், பழனிக்குமார், நகர இளைஞரணி செயலாளர்கள் சண்மு, அருண், கூனியூர் முருகன், மேலசெவல் முருகன், திருமலை நம்பி, அரசு வழக்கறிஞர் கோமதி சங்கர், வழக்கறிஞர்கள் குமார், மணி ஐயப்பன், ராஜசேகர், சிவசுப்பிரமணியன், பேச்சாளர் மின்னல் மீனாட்சி, சேரன் மகாதேவி அவைத்தலைவர் முத்துக்குமார், முதலியார் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.